புரட்சி கலைஞர் கருத்தனால் அவர்களால் மட்டும்தான் அந்த ரஞ்சமில்லாத உணர்வு. எப்படி ஒவ்வொரு பிறந்தநாள் அன்றும் பிறக்கின்ற ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் மட்டுமல்ல பரப்பியல் நடத்திட்டவர்களை வழங்கியவர்தான் புரட்சி. அவர்களுக்கு
நீங்கள் பாடத்தை புகட்டணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். அதே போல இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே நான் சொல்றேன், இன்னைக்கு வேட்டிகள்ல வந்து போப்பாண்டவர் யாருமே வந்து சந்திக்கிறது இல்லையா. அதே போல புனித பூமியான மெக்கால யாருமே இப்ப போறதில்லை. இன்னைக்கு நாளைக்கு என்ன ஹோலி பண்டிகை, இந்தியாவில் ஹோலி பண்டிகையே கிடையாது. எதனால, கொரோனா என்ற ஒரு வைரஸ் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இன்னைக்கு குளோபல் டிசீஸா அது மாறி இருக்கு, எங்குமே அச்சுறுத்தல். அதனால நான் சொல்றேன், ஒரு கொரோனாவுக்கு இருக்கின்ற ஒரு அறிவு கூட இங்க சில கட்சிகளுக்கு இல்லையா என்பதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரு கொரோனா வந்தா இந்துவை பார்த்து வருதா, முஸ்லீமை பார்த்து வந்தா, கிறிஸ்டீனை பார்த்து வருதா, அத்தனை பேருக்கு தானே சமசமயமா வருது. அதே மாதிரி ஒரு பேரிழவை எடுத்துக்கங்க, ஒரு சுனாமி வருது, ஒரு பூகம்பம் வருதுன்னா எல்லா மக்களுக்கும் தான் வருது. இயற்கை நம்ம எத்தனை பேரும் ஒண்ணுதான் ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுட்டு இருக்கு. வியாதிகளும் நாம் அத்தனையும் ஒருவர் தான் என்று, ஒரே இனம் தான் என்பதை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சில கட்சிகள் தான், சில புல்லுருவிகள் தான் தங்கள் சுயநலத்திற்காக, அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக ஜாதி மதம் இனம் மொழி என்று நம்மளை பிரிக்கிறாங்க என்பதை தயவு செய்து நீங்க எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இப்பொழுது ஏப்ரல் மாதம் நகராட்சி தேர்தல் வரப்போது, நீங்க எல்லோரும் தேர்தலுக்கு தயாராக இருக்க வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணியோட இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அமோகமான ஒரு வெற்றியை வருகின்ற நகராட்சி பேரூராட்சி தேர்தலில் பெற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனி முத்திரை பதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். ஆனால் யார் துரோகிகள், யார் கழகத்திற்கு தேவையில்லை என்பதை நீங்க உணர்ந்து அவர்களை புறம் தள்ளுங்கள் என்பதையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா சில நேரத்துல குள்ள நரியின் புத்தி கொஞ்சமாவது நமக்கும் இருக்கணும். ஏன் தெரியுமா, குழி பறிக்க அல்ல, நாம் மறுபடியும் போய் குழியில விழுகாம நம்மை தற்காத்துக் கொள்ள குள்ள நரிகள் யார் என்பதை இப்பொழுது நீங்கள் கண்டு அவர்களை அடையாளம் கொள்ளுங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு, எத்தனை சோதனை வேதனைகள் வந்தாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் இந்த கழகத்தை எந்த கொம்பம் நினைத்தாலும் எந்த காலத்திற்கும் டச் பண்ண கூட முடியாது என்பதை தைரியமாக வீரமாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு எங்கிருந்து வருகிறது தெரியுமா, இதோ இருக்கீங்களே, எங்களுடைய கோடான கோடி தொண்டர்களும் தாய்க்குலங்களும் தலைவர் மீது நீங்க வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையும் பற்றும் பிரார்த்தனையும் நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தமிழகத்தின் முதன்மையான கழகமாக கொண்டு வந்து உங்கள் கனவான 2021 நிச்சயம் முருகன் அருளால் நமது தலைவர் அவர்கள் முதலமைச்சராக வந்தே தீர வேண்டும் என்ற நியதி இருந்தால் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏ அறிஞர் ராமாயணம்